விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாவா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பே. சந்துபட்டு ஒரு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா. ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊரும், சிங்கத்தமிழ தங்கத்தமிழ, எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா, புண்ணாக்கு தின்னவப்ப. சந்து புட்டு ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. எப்பவுமே ஏதாவது டிஃப்ரெண்டா இருவே, இந்த டைம் என்ன டிஃப்ரெண்டா வர போற? முந்தி முந்தி விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, வந்து வந்தெம்மை காருமையா, வந்து வந்தெம்மை காருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா,
யஷ்மிதா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ட் கொடுத்துருக்கீங்க இந்த இளையராஜா சார் ஃபோக் ரவுண்டில். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு காயத்ரி ரகுராமாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க. யஷ்மிதா, இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. உன்னோட ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் நல்லா இருந்தது. நீ வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து ஆடினது ரொம்ப அழகாக இருந்தது. கலைஞர் ஐயாவை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் சாரை காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. லிரிக் ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் சாங் நல்லா இருந்தது. செகண்ட் சாங் வந்து நீ ட்ரை பண்ண பார்த்தியா, அது நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனால் வந்து இது ட்ரை பண்ணுற ஸ்டேஜ், அது இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல். ஓகேயா, அதுக்குன்னு ஒரு நான் என்ன சொன்னேன், இப்போ நான் ஒரு சடனாக வந்து ஒரு ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் கரகம் வச்சுட்டு அதை பிடிச்சி பிடிச்சி ஒரு இல்லைனா ஒரு அளவுக்கு நீங்கள் ஆடி இருந்தால் கூட போதும், கை பிடிக்காமல் ஆடி இருந்தால் கூட போதும், இல்லைனா ஃபேக்காக வச்சுட்டு ஆடி இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. இதுதான் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, ம், பி கேர்ஃபுல். எனக்கு வந்து இது ஓகே பர்ஃபார்மன்ஸை தான் பட்டுச்சு. ம், டேக் கேர். ஓகே, தருண் மாஸ்டர் யுவர் கமெண்ட்ஸ். யஷ்மிதா, பிகினிங் அந்த ஸ்டிக்கு அப்புறம் அந்த கரகம் அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆன அது அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. என்னடா ஏன் இந்த மாதிரி செலக்ட் பண்ண, சரி இந்த கரகம் கீழே வச்சதுக்கப்புறம் தான் உன்னோட ரியல் அவதாரமே வெளில வந்துச்சு. ஸோ அதுதான் உனக்கு சேவிங் ஃபேக்டர். பட் அந்த ப்ரெசன்டேஷன், அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக் ஆச்சு. ஆனால் உன்னோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் தட் ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் சான்ஸ். உன்னோட மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளாஸ் இருந்ததுன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. டோரை தான் கன்ஃபர்ம் டு கோ பேக் ஹோம். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர் கிடைக்குது அப்படின்னு காயத்ரி ரகுராம் மாஸ்டர் கிட்ட கேட்போம். உங்களுடைய ஸ்கோர் டு தி ஸ்க்ரீன். நைன் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருக்காங்க. அண்ட் தருண் மாஸ்டர் யுவர் ஸ்கோர். அக்கடை சுடுப்பேன். ஸோ தருண் மாஸ்டரும் 9 out of 10 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் 18 out of 20 வாங்கியிருக்கீங்க. டோன்ட் வெரி யஷ்மிதா.